ஆர் யூ ரெடி கைஸ், வெல்கம் டு தமிழ் மூவி ஸ்டோரேஜ். நம்மளோட சேனல்ல ஃப்ரிங் அப்படிங்கிற வெப்சீரிஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதோட முதல் எபிசோடு போன வீடியோவே போட்டாச்சு, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க. செம்ம த்ரில்லிங்கு, சயின்ஸ் ஃபிக்ஷன், சஸ்பென்ஸ் அப்படின்னு எல்லாமே இருக்கக்கூடிய தரமான ஒரு டிவி சீரீஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் எபிசோடை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு ரெண்டாவது எபிசோடு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டு சோசியல் லிங்க்ஸில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க, சட்டு புட்டுன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோடு தொடக்கத்திலேயே ஒரு பையன் பொண்ணு ரெண்டு பேருமே ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. அது ஒரு லாட்ஜு. ரெண்டு பேருக்குள்ளேயே கொஞ்சம் அப்படி இப்படின்னு நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த பையன் தனியாக ஒரு ரூம்குள்ளே போயிட்டு ஆரஞ்சு கலரில் ஒரு லிக்யூடு அவனோட ஊசியில் இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த பொண்ணு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறா. அவளோட வயிற்றுக்குள்ளே பயங்கரமாக வலிக்குது. ஒரு புழு மாதிரி அங்கே இங்கேயும் ஓடுது. இதை பார்த்து அந்த பையன் ஓடி வர்றதுக்குள்ளேயே அந்த பொண்ணு அந்த ரூமை விட்டு வெளியில் வந்து என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறா. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களும் என்னோட வேன் இருக்கு, வா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லவும் இந்த பையன் நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே காரில் வச்சு அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறான். சரி நேராக ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போவான்னு பார்த்தா நடு ரோட்டிலேயே அந்த பொண்ணு இறக்கி விட்டுட்டு திரும்பி கூட பார்க்காம கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிட்டான். இந்த பொண்ணு வழியில் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கா. ரோட்டில் போகிற வரவங்க தான் ஒரு ஆம்புலன்ஸில் அந்த பொண்ணை ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர் கூட நீங்கள் எத்தனை மாதம் அப்படின்னு கேட்கும்போது நான் ப்ரெக்னென்ட்டாலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அவளோட வயத்தை பார்த்தா அப்படி தெரியல, பயங்கரமாக பெருசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே எங்கேன்னு நெளிஞ்சிக்கிட்டு இருக்குது. உடனே அவளை ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போகும்போதே டக்குன்னு அந்த பொண்ணு இறந்து போயிடுறா. இப்போ டாக்டருக்கு என்ன பண்ணுன்னு தெரியாமல் உடனே அவள் வயிற்றை கிழிச்சு உள்ளே இருக்கிற குழந்தைய வெளியில் எடுக்கலான்னு பார்த்தா சுற்றி இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாருமே மிரண்டு போகிற அளவுக்கு பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்குது. அப்படியே கட் பண்ணி டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம மொட்டை மண்ட பிளிப்ஸ் தான் காமிக்கிறாங்க. அவனை சுற்றி எல்லா போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆட்களும் இருக்காங்க. அந்த ஃப்ளைட்டில் நடந்த கொலைகளை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஆதாரம் ஒன்று கிடச்சிது. ஆனால் அந்த ஆதாரத்தையும் ஜான் ஸ்காட் வந்து கொலை பண்ணிட்டான். கடைசியில் ஜான் ஸ்காட்டும் இறந்து போயிட்டான். ஸோ சரியான தகவல் கிடைக்காதனால இந்த கேஸை இதோட முடிக்கிறோம், இது ஒரு அன்சால்வ்டு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. மனநல ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த நம்ம டாக்டரு, அவரோட பையன் நம்ம பீட்டரு, ஹீரோயின் மூணு பேரும் தான் இந்த கேஸை எடுத்து நடத்துனாங்க. அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அங்கே இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம மொட்டை மண்ட பிளிப்ஸ் சொல்கிறாரு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கிடைச்ச ஃபைல்ஸ் வச்சு பார்க்கும்போதும் எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல, அவனோட வாய்ஸ் மட்டும்தான் இருக்குது. டிபார்ட்மெண்ட்டு இது அன்சால்வ்டுன்னு முடிஞ்சிருச்சு, அதனால நம்ம இதுக்கப்புறம் எதுவும் எடுத்து நடத்த முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் முடிவு பண்ணுறா. இப்போ அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் அவளுக்கு ஃபோன் வருது. ஃபோனில் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளிப்ஸ் தான் ஃபோன் பண்ணியிருக்காரு. ஏஜென்ட் ஜான் ஸ்காட் இருக்கிற வரைக்கும் எல்லா கேஸும் அவனுக்கு போகும். இப்போ அவன் இறந்து போனதால நம்ம ஹீரோயினுக்கு அந்த போஸ்ட் வருது. போன கேஸை நம்ம ஹீரோயின் சரியாக கண்டுபிடிச்சதால இந்த கேஸை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது, உடனே இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீ வரணும், ஆனால் வரும்போது நம்ம டாக்டர் பிஷப்பையும் கூப்பிட்டு வந்துரு அப்படின்னு நம்ம மொட்டை மண்டை சொல்லிட்டான். இப்போ நம்ம ஹீரோயின் டாக்டர் பிஷப்போட வீட்டுக்கு போயிட்டு அவரையும் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கா. சரி ஓகே, நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம பீட்டர் போயிட்டு அவங்க அப்பாவை கூப்பிடுறான். ஆனால் பார்த்தா அவங்க அப்பா அவங்க ரூமில் இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கபோர்டுக்குள்ளே போயிட்டு ஒளிஞ்சிக்கிட்டாரு. எதனால் ஒளிஞ்சிக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தா இத்தனை வருஷமாக அவர் ஜெயிலுக்குள்ளே தான், அதாவது அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான் இருந்திருப்பாரு. தனிமையிலேயே இருந்ததால் இவருக்கு இந்த இடம் பழக முடியல, அதனால் அந்த கபோர்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டாரு. சரி வாங்கப்பா, நமக்கு ஒரு வேலை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பீட்டர் டாக்டர் பிஷப் மூணு பேருமே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் தான் நம்ம கிளிப்ஸ் இருக்காப்ல. ஸோ கடைசியாக அந்த கேஸை கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்காக பீட்டருக்கும் சரி நம்ம டாக்டருக்கும் ரொம்ப நன்றியை சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இப்போ நடந்த சம்பவம் வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமாக இருக்குது, நீங்கள் வாங்க வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க நாலு பேருமே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அந்த ப்ரெக்னெண்டான பொண்ணு இறந்துருக்கா, இதை பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சம்பவம் இந்த இடத்துல நடக்கலை, வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சா அந்த இடத்துல 21 வயசு இருக்கிற ஒரு பையன் அப்படியே கிடக்கிறான், அதுவும் இரத்த வெள்ளத்தில். அவனோட வயிற்றுல தொப்புள் கொடி கூட அறுக்கலை, அந்த நிலமையில் இருக்கிறான். இப்போ நமக்கு தெரிய வருகிற விஷயம் என்னன்னா அந்த ப்ரெக்னென்ட் லேடி வயிற்றுக்குள்ளேருந்து வந்தது குழந்தை, ஆனால் அது 4 மணி நேரத்தில் 21 வயசு பையன் மாதிரி மாறி இருக்கு. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கே தெரியலை.
ஆனா நம்ம டாக்டரை பொறுத்த அளவுக்கு இது வந்து ஒரு பெரிய கேஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆல்ரெடியே இது இவரு பண்ணிருக்காரு, அதாவது கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப நம்ம டாக்டரு இந்த ரெண்டு பேரையுமே என்னோட லேபுக்கு கொண்டு வாங்க, நான் ஆராய்ச்சி பண்ணணும், அப்பதான் என்னால சொல்ல முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையுமே லேபுக்கு கொண்டு போறாங்க. ஆனா இந்த சம்பவம் நடந்ததுக்கு பின்னாடி யாரு காரணமா இருக்காங்க, எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இப்ப நம்ம ஹீரோயினுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கறாரு நம்ம பிலிப்ஸ். சரி என்ன ஆனாலும் இந்த இதை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் இறங்கிட்டான். ஸோ நம்ம டாக்டர் வந்து அந்த பாடியெல்லாம் எல்லாமே செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நான் இந்த சம்பவம் நடந்த ஸ்டார்டிங்கில் அந்த லாட்ஜ் இருக்குல்ல அங்கே போயிட்டு நான் என்ன நடந்துச்சுன்னு நான் போய் பார்க்குறேன், ரிசர்ச் பண்ணுறேன், ஏதாவது சாம்பிள் கிடச்சா நான் கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர்கிட்ட வந்து பேசுகிறான். ஆனால் டாக்டர் அதை பற்றிலாம் கண்டுக்காமல் அவர் பண்ணுற அந்த ஆராய்ச்சியில் தான் ரொம்ப சீரியஸாக இருக்காரு. இங்கே பாரு நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டாரு. உடனே நம்ம ஹீரோயினும் ஷாக் ஆகி முழிக்கிறா. உடனே நம்ம பீட்டரும், விடு விடு விடு, நான் உன் கூட வரேன், நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு அந்த லாட்ஜில் என்ன நடந்துச்சுன்னு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பீட்டரும் அந்த லாட்ஜுக்கு போகிறாங்க. போயிட்டு அந்த ரூம்லலாம் செக் பண்ணி பார்க்குறப்ப எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்த மாதிரியே தெரியல. ஆனால் பீட்டருக்கு மட்டும் ஒரு சாம்பிள் கிடைக்குது. அவன் கடைசியாக ஒரு இன்ஜெக்ஷன் வச்சு உறிஞ்சு எடுத்துக்கிட்டு இருந்தா பார்த்தீங்களா, அந்த ஆரஞ்சு கலர் ஜெல் அது மட்டும் கிடைக்குது. இதை நம்ம ஹீரோயின் பார்த்து அடுத்த செகண்டே முடிவு பண்ணிட்டா இது ஆல்ரெடி நடந்த ஒரு சம்பவம். ஸோ அந்த கபோர்டுக்குள்ளே பார்த்தீங்க பெட்ஷீட் எல்லாத்தையுமே மடிச்சு வச்சிருக்காங்க. சோ அந்த சீரியல் கில்லர் தான் இதை பண்ணிருக்கான் அப்படின்னு அவ சொல்றா. எந்த சீரியல் கில்லர் யாரு எனக்கு புரியல அப்படின்னு கேட்கும்போது, நானும் ஏஜென்ட் ஸ்காட்டூர் ரெண்டு பேருமே இந்த கேஸ பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கோம், பட் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கறத எங்களால கண்டுபிடிக்க முடியல. சோ அதே மாதிரிதான் இதுவும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறா. அப்படி என்ன அந்த சீரியல் கில்லர் பண்ணிட்டான் அப்படின்னு நம்ம பீட்டர் கேட்கவும், அவன் பொதுவா அவனை கொலை பண்ணி கண்ணு மூக்கு எல்லாத்தையுமே அறுத்து போடுவான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பீட்டருக்கு கொஞ்சம் ஜர்க் ஆயிருது. சரி சரி நிறுத்து நிறுத்து போதும், இதெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றான். எனக்கு தெரிஞ்சு அடுத்த கொலையும் சீக்கிரம் நடந்துரும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. இவங்க ரெண்டு பேருமே கார்ல அந்த லாட்ஜ் விட்டு கிளம்பி போறாங்க. இப்போ அந்த சீரியல் கில்லரை எப்படிதான் கண்டுபிடிக்கிறது? இப்ப நம்ம ஹீரோயின் சொல்றா, எதுக்கும் நான் போயிட்டு சார்லி கிட்ட பழைய ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கலெக்ட் பண்ணிட்டு வரேன், அது மூலமா ஏதாவது கிடைச்சா கூட அவனை பிடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றா. இப்போ ஒரு டான்சிங் கிளப் ஒண்ணு காமிச்சிட்டு இருக்காங்க, அங்க நிறைய பொண்ணுங்க பையங்க எல்லாருமே ஆடி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் தலைவன் சீரியல் கில்லர் வந்திருக்கான். அடுத்து ஒரு பொண்ணு கொலை பண்ணணும் அப்படிங்கறதுக்காக வந்திருக்கான். போன கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பொண்ணை இவன் கரெக்ட் பண்ணிட்டான். சரி வா ஏன் அப்படியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீரியல் கில்லர் கூட அந்த பொண்ணும் போறா. அந்த பொண்ணு செம போதையில இருக்கா, இவன் ஒரு சீரியல் கில்லர்னு அந்த பொண்ணுக்கு தெரியாது, தெரிஞ்சா எப்படி போவா, தெரியாதனால அப்படியே அவன் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணும் போயிருச்சு. இப்ப FBI டிபார்ட்மெண்ட்ல நம்ம சார்லியை காட்டுறாங்க. ஏஜென்ட் ஜான் ஸ்காட் இறந்த விஷயத்த அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே சொல்லிட்டு, இது நம்மளோட வருத்தம் தான், என்ன பண்றது, யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஒலிவியா டனம் வந்துடுறா நம்ம ஹீரோயின். சார்லி, நான் அந்த லாட்ஜுக்கு போயிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, 12 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணான்ல அந்த சீரியல் கில்லர் தான் மறுபடியும் அவனோட வேட்டையை தொடங்கியிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றா. யாரு இந்த மூளையை திருடுவான? அவனா? அவனே தான் இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கான். இவனை எப்படி கண்டுபிடிக்க போறேன்னு எனக்கு தெரியல. அவனோட பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா, அது எல்லாமே எனக்கு கொடு, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி ஓகே, நான் உனக்கு நான் கொடுக்குறேன், இருந்தாலும் எதுக்கும் ஜாக்கிரதையா இருந்துக்க சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்பி போறான். இப்ப நம்ம சீரியல் கில்லர் தான் காமிக்கிறாங்க, ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ஏரியால கூட்டு போயிட்டு அந்த பொண்ணை வச்சிருக்கான். சோ இப்ப இந்த பொண்ணு இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு, அழகா இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. அப்ப அவன் என்ன சொல்றான் பாத்தீங்கன்னா, இந்த இடம் அழகா இருக்குன்னு எனக்கு தெரியும், அதை விட ஒரு அழகு இருக்கு, அந்த ஜன்னல் வழியா வெளியில பாரு, பிரிட்ஜ் தெரியும், போய் பாரு, நல்லா இருக்கும் அந்த பிரிட்ஜ் அப்படின்னு அவன் சொல்லவும், இப்ப அந்த பொண்ணு ஜன்னல் வழியா அந்த பிரிட்ஜை பாத்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம சீரியல் கில்லர் கையில ஒரு ஊசி எடுத்து சரக்குன்னு முதுகுலயே ஒரே குத்து குத்திடுறான். அந்த ஊசியில மயக்க மருந்து வேற கலந்திருக்கான். குத்தன கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு அப்படியே கத்திக்கிட்டே மயக்கம் போட்டு அப்படியே கீழே விழுந்துடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம பீட்டரை காமிக்கிறாங்க. நேரா இப்ப லேபுக்கு தான் வந்திருக்கான். அவங்க அப்பாவை போய் பாக்குறான். நம்ம டாக்டர் என்ன பண்றாரு பாருங்க, பசுமாடு கிட்ட இருந்து பால் கறந்து அவர் குடிக்கிறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு நார்மலா சாப்பிடுறது கூட பிடிக்காது, எப்போதுமே அவனுக்கு பால் தான் பிடிக்கும், அதுவும் நேச்சுரல் பாலு, இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அவரும் சொல்றாரு. எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதை விட்டுட்டு இங்க பாலை குடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கவும், பீட்டர் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், என்னோட ஃபைல்ஸ் நிறைய எங்க இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வச்சிருந்தேன். அதோட முக்கியமா ஒரு விஷயம், எனக்கு என்னோட காரை நான் கடைசியா பார்க் பண்ண இடமும் எனக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. இத்தனை வருஷம் கழிச்சு உங்களுக்கு அது ஞாபகம் வந்திருக்குன்னு சொல்றீங்க, உண்மையிலேயே தான் சொல்றீங்களான்னு கேட்கவும், ஆமா அந்த இடம் எனக்கு ஞாபகம் இருக்கு, வா அங்க போயிட்டு என்னோட காரையும் என்னோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு நம்ம பீட்டரை கூட்டிட்டு நேரம் அந்த இடத்துக்கும் போறாரு. பாத்தீங்கன்னா அந்த ஷெட்டுக்குள்ளதான் அந்த கார் நிற்குது.
வந்து பூட்டு தொங்கிட்டு இருக்கு. அதோட பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கறத நம்ம டாக்டர் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகப்படுத்தி அந்த நம்பர்ஸ் எல்லாமே போட்டு ஓபன் பண்றாரு. உள்ள பாத்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரியே காரும் இருக்குது. சோ அந்த காரை ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கிறாரு. அதே மாதிரி ஒரு பெரிய பாட்டிலும் இருக்குது. அந்த பாட்டில் எடுத்து பீட்டர் கையில கொடுத்துட்டு இதை வச்சிருன்னு சொல்லவும் அந்த பாட்டிலுக்குள்ள ஒரு மனுஷனோட கையை மட்டும் அப்படியே தண்ணிக்குள்ள போட்டு முங்கி இருக்கு. இது எப்பத்துல இருந்து இருக்குதுன்னு கேட்கும்போது இந்த கார் உள்ள இருக்கிறதுல இருந்தே இருக்கு. சரி விடு, நாம லேபுக்கு போகலாம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே அங்கிருந்து கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்படி போற வழியில தான் நம்ம ஹீரோயினை பாக்குறாங்க. ஒலிவியா, நீ இங்க தான் இருக்கியா, வா நம்ம கார்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அவங்களோட கார்ல ஏறிட்டு நேரா லேபுக்கு போறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அந்த ஆல்ரெடி கிடைச்ச அந்த சாம்பிள்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடியே பண்ண அந்த கொலைகளோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்றா. அப்பதான் நம்ம டாக்டர் சொல்றாரு, நீ என்ன சொன்ன, பிட்ரியூட்ரி கிளாண்டா, அது மூளையில இருந்து எடுக்கிறதாச்சே, இது என்ன அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ரிசர்ச் நாங்க ஆல்ரெடியா பண்ணிருக்கோம். நானும் என்னோட ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே சேர்ந்துதான் கவர்மெண்ட்டுக்காக ஆர்மி சோல்ஜர்ஸ் ரெடி பண்ணோம். அதாவது ஆர்டிபிஷியலா சராசரியா ஒரு மனுஷன் 21 வயசு அடைகிறதுக்கு 21 வருஷம் ஆகும். ஆனா நாங்க கண்டுபிடிச்ச மெத்தட் என்னன்னா கிட்டத்தட்ட 3 வருஷத்திலேயே 21 வயசு ஆகிரும். இந்த மாதிரி ஆராய்ச்சி எல்லாமே நாங்க ஆர்மி சோல்ஜர்ஸ்க்காக பண்ணோம். ஆனா அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்ப நடந்திருக்கு. இது கண்டிப்பா அதுல யாராவது ஒருத்தரா கூட இருக்கலாம் அப்படின்னு நம்ம டாக்டர் சொல்றாரு. 3 வருஷத்திலேயே 21 வயசு ஆகிருச்சுன்னா அவங்க கொஞ்ச நாள் தான் வாழ முடியும். இன்னும் வருஷம் போக போக அவங்க வயசாயிட்டே போயிருவாங்க, அதுக்கப்புறம் இறந்து போயிருவாங்க. ஒருவேளை அவங்க இளமையா இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்கு ஒரே தீர்வு அந்த பிட்டியூட்ரி கிளான், அது மூலமா அவங்க இளமையா இருக்கலாம். இது தெரிஞ்ச எவனோ ஒருத்தன் தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவும் கடைசியா அவங்களோட ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்கல்ல, அவரை போய் நம்ம பார்க்கலாம், ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் பண்ணிருக்கீங்க, ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கிறாரு அப்படின்னு தெரிய வருது. சரி நாங்க அவர்கிட்ட போயிட்டு கேக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பீட்டர் ரெண்டு பேருமே அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இதே நேரத்துல அந்த சீரியல் கில்லரை காமிக்கிறாங்க. அவன் கடைசியா அந்த ஒரு பொண்ணை மயக்கம் பண்ணா பாத்தீங்களா, அந்த பொண்ணோட வாயில கம்பி எல்லாத்தையுமே வச்சு அவளோட பிட்யூட்டரி கிளாண்ட் எடுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு. இப்ப நம்ம ஹீரோயின் டாக்டர் பென்ட்ரோசா அப்படிங்கிற அவரை போய் பார்க்க போறா. அந்த 21 வயசோட இருக்க குழந்தைய வந்து டாக்டர் பென்ட்ரோசா கிட்ட காமிச்சதுக்கு அப்புறம் அவரே பார்த்து மிரண்டு போயிட்டு இந்த குழந்தைக்கு யார அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, அந்த குழந்தை கூட இறந்து போயிருச்சு. ஆனா இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கறதே தெரியல, அதனாலதான் டாக்டர் பிஷப் சொல்லிதான் உங்களை தேடி வந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் சொல்லவும் சரி வாங்க ஒரு டீ குடிச்சுக்கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் பிஷப் சொல்ற மாதிரி நானும் அவரும் சேர்ந்துதான் ஆராய்ச்சி எல்லாமே பண்ணணும், ஆனா அதெல்லாம் இளமையா இருக்கிறப்ப இப்ப பாரு வயசு என்ன ஆயிடுது. அது மட்டும் இல்லாம இது எப்படி பண்ணணுங்கிறது கூட எனக்கு மறந்து போயிச்சு. நீங்க சந்தேகப்படுற மாதிரி இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது, ஒருவேளை எனக்கு ஏதாவது தெரிய வந்தா கண்டிப்பா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு அவனும் சொல்லிட்டான். சரி ஓகே டாக்டர், நாங்க இங்க இருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பீட்டர் ரெண்டு பேருமே அங்க இருந்து வெளியில வராங்க. ஆனா நம்ம பீட்டருக்கு மட்டும் ஒரே சந்தேகம், எனக்கு தெரிஞ்சு அவர் எல்லா விஷயத்தையும் சொல்லலன்னு நினைக்கிறேன், ஒரு சில விஷயத்த மறைச்சிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குன்னு நம்ம பீட்டர் சொல்றான். இப்ப இவங்க ரெண்டு பேருமே கார் எடுத்துட்டு போலான்னு பாக்குறப்ப சார்லி கிட்ட இருந்து ஒரு போன் வருது. கடைசியா அந்த சீரியல் கில்லர் வந்து ஒரு பொண்ணை தூக்கிட்டு போனா பாத்தீங்களா, கம்பி எல்லாமே வச்சு ஆராய்ச்சி பண்ணானே அந்த பொண்ணையும் கொலை பண்ணி போட்டுட்டான். இப்ப அந்த டெட் பாடி போலீஸ்காரங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப இதை என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் சார்லி, அந்த டெட் பாடியை நீ இப்போ பிஷப்போட லேபுக்கு அனுப்பிடு, நானும் பீட்டர் இப்ப அங்கதான் போறோம், அங்க போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாக்குறோம்னு சொல்லிட்டு இவங்க கார் எடுத்துட்டு நேரா லேபுக்கு போறாங்க. டெட் பாடியும் அங்க வந்துருச்சு. இப்ப இவங்க 3 பேருமே அதை பார்த்து ரிசர்ச் பண்றாங்க, எப்படி இந்த சம்பவம் நடந்திருக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த இளமையா இருக்கிறதுக்காண்டி தான் இவனை எடுத்திருக்கான், ஆனா அது யாருன்னு தெரியல, நீ நினைக்கிற மாதிரி அவன் சீரியல் கில்லர்லாம் இல்ல, அந்த சோல்ஜர்ல ஒருத்தனா கூட இருக்கும் அப்படின்னு இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அப்படி இருந்தா எதுக்காண்டி இப்ப மனுஷங்களை எல்லாம் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே வருத்தப்படுறா. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு அந்த இடத்துல இருந்தே கிளம்பி போயிட்டா. அப்ப அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம சீரியல் கில்லர காமிக்கிறாங்க. கடைசியா கொலையும் பண்ணிட்டு அவன் அங்க இருந்து தனியா ஒரு இடத்துல நடந்து போயிட்டே இருக்கான். கிறிஸ்டோபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேக்குது. யாருன்னு அந்த சீரியல் கில்லர் திரும்பி பாக்குறான், அது டாக்டர் பென்ட்ரோசா. ஆக்சுவலா இந்த கொலகாரனே டாக்டர் பென்ட்ரோசாவோட பையன் தான், அவனோட பேரு கிறிஸ்டோபர் அப்படிங்கறதே நமக்கு இப்பதான் தெரிய வருது. இப்ப நம்ம டாக்டர் பென்ட்ரோசா என்ன சொல்றாருன்னா, கடைசியா எஃபிஐ டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்ன தேடி வந்தாங்க அந்த பிரெக்னன்ட் லேடி, அது உன்னால தானே. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப உன்னோட உடம்பு எப்படி இருக்கு, வலி எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு வலி கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா நான் இன்னும்
இன்னும் நார்மல் ஆகலை அப்படின்னு சொல்லவும், எனக்கு புரியுது விஷயம் சீரியஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இதை நம்ம முடிச்சிருவோம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே டீலிங் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக பென்ரோசாவோட பையன்தான் இவன் தான் இந்த கொலையை பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது இவருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆனால் இதை எஃபிஐ டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து டாக்டர் பென்ரோசா மறைச்சிட்டாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து அடுத்து ஒன்று பண்ணுவோம், இந்த மாதிரி பிசுறு தட்டாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம டாக்டர் பிஷப்பு கடைசியாக வந்த அந்த டெட் பாடி இருக்குல்ல, இப்போதானே ரீசெண்டாக இறந்துருக்கா, அவளோட டெட் பாடியை வச்சு சீரியல் கில்லரை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நம்ம டாக்டர் ஐடியா கொடுக்குறாரு. அது எப்படி சாத்தியம் அப்படின்ட்டு நம்ம பீட்டரும் கேட்குறான். உனக்கு தெரியுமா, இறந்து போனவங்களோட கண் இருக்குல்ல, அதை நம்ம எக்ஸ்ரே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக என்ன உருவத்தை பார்த்தாங்களோ அது நம்மளால் பார்க்க முடியும். அப்படி ஒருவேளை இந்த பொண்ணு அந்த சீரியல் கில்லரை பார்த்துருந்தா அப்படின்னா, அதாவது நாம் நினைக்கிற அவனை பார்த்துருந்தா, ஈஸியாக நமக்கு தெரிஞ்சிடும், கண்டிப்பாக அவனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பட் அது ஹை டெக்னீஷியன் கேமரா வேணும், அது இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. உடனே பீட்டர் சொல்கிறான், நம்ம கிட்ட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்குது, நான் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசி அதை நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீட்டர் இப்போ நேராக நம்ம ஹீரோயினை தேடி போகிறான். நம்ம ஹீரோயின் ஒரு பார்க்கில் அப்படியே ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கிறா. எப்படி பார்த்தாலும் அந்த சீரியல் கிளரை கண்டுபிடிக்க முடியல, ஒரு க்ளூ கூட கிடைக்கல. அப்படியே கிடைச்சாலும் அந்த க்ளூவை வச்சு எந்த பிரயோஜனமே இல்லை அப்படின்னு ஹீரோயின் சோகமாக உட்காந்துருக்கிற நேரத்தில் நம்ம பீட்டர் பக்கத்தில் போயிட்டு, எங்கள் பாரு ஒலிவியா, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அதை நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், எங்கள் அப்பா ஆல்ரெடி ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருந்தாரு, அதே மாதிரி மறுபடியும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த கேமரா வேணும், அது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் தான் இருக்கும், அந்த சீரியல் கிளரை பிடிக்கிறதுக்கு இதுதான் ஒரே வழி, நீ போய் அங்கே வாங்கிட்டு வந்துட்ட அப்படின்னா நமக்கு சுலபமாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறான். நீ சொல்கிறதும் சரியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஷார்ப்பை பார்க்கறது கண்டி போகிறான். ஷார்ப்பு தான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட மேனேஜர். ஸோ அவளை பார்க்கறதுக்காக லிவிங் ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளிப்ஸு. இப்போ நம்ம ஹீரோயின் பிளிப்ஸு கிட்ட கேட்குறா, ஏஜென்ட் ஜான் ஸ்காட்டு கடைசியாக இறந்து போக முன்னாடி ஒரு அசைன்மெண்ட் இருக்குது, அதை நான் பண்ணணும், அவருக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது அசைன்மெண்ட் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நம்ம பிளிப்ஸ் அப்படிலாம் எதுவுமே கொடுக்கல, வேற ஏதாவது சொன்னானா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை வேற எதுவுமே சொல்லலை அப்படின்னு அவளும் சொல்கிறா. இப்போ எப்படி இருக்க ஒலிவியா, உனக்கு பரவாயில்லையா, நார்மலாக இருக்கியா, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, ஆ நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு என்ன குறை அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அவளோட வயிற்றுக்குள்ளேருந்து பயங்கரமான ஒரு சத்தம் வர ஆரம்பிக்குது. ஐயோ அம்மானுக்கு கத்த ஆரம்பிக்கிறா. டக்குன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அவளுக்கு கனவு மாதிரி வந்துட்டு போகுது. சரி கனவு தானா அப்படின்னு பார்த்தா கனவு மாதிரி தெரியல, ரியலாகவே இருக்குது. ஆனால் வயிற்றுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது அப்படியே ஒரு மாதிரி குழம்பி போய் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறா. அப்போ தான் அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து, ஷார்ப் இப்போ உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ நம்ம ஷார்ப்பு நம்ம ஹீரோயின் இப்போ மீட் பண்ணிக்கிறாங்க. போன கேஸ் நீ சூப்பராக ஹேண்டில் பண்ண, அந்த விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே, இப்போ எதுக்காக என்னை தேடி வந்திருக்கிற அப்படின்ட்டு நம்ம ஷார்ப்பு கேட்குறா. இல்லை இப்போ புதுசாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அந்த சீரியல் கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்காக எனக்கு அந்த எக்ஸ்ரே கேமரா வேணும், ஹைடெக்கான கேமரா வேணும் அப்படின்னு கேட்கவும், சரி ஓகே நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் எலக்ட்ரானிக் பல்ஸ் கேமரா, இது ரொம்பவே ரேரு, நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு, பத்திரமா கொண்டு போயிட்டு கொண்டு வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கேமராவை நம்ம ஹீரோயின் வாங்கிட்டு வரா. இப்போ கடைசியாக செத்து போன அந்த பொண்ணோட கண்ணை எடுத்து அதில் அந்த கேமரா பல்ஸ் வச்சு பார்க்குறாங்க. அப்படி பார்க்குறப்ப அதுலேருந்து வர்ற வெளிச்சம் ஒரு டிவி மானிட்டரில் ஒரு இமேஜை பதிவு பண்ணுது. அது என்ன இமேஜ்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெகக்னைஸ் ஆகிட்டே இருக்கு. அந்த ரெண்டர் வந்து போய்கிட்டே இருக்குது. அதே நேரத்தில் இந்த பக்கம் சீரியல் கில்லரை காமிக்கிறாங்க. அவன் அடுத்த கொலை பண்ணுறதுக்காக இன்னொரு ஒரு பார்ட்டி பண்ணுற இடத்துக்கு போயிட்டு ஒரு பொண்ணையும் கூட்டிகிட்டு போயிட்டான். போனவன் சும்மா இல்லை, இந்த வாட்டி அவனும் சரி அவங்க அப்பா ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த பொண்ணோட தலையிலிருந்து அதை தூக்கிடலாம், நம்ம பையனை காப்பாற்றிடலாம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டர் ஆகிட்டே இருக்கிற அந்த ஃபோட்டோவை கடைசியில் பார்க்கும்போது தான் தெரியுது அது ஒரு பெரிய பிரிட்ஜ் அப்படின்னு. இந்த பிரிட்ஜ் நம்ம ஊரில் தான் இருக்குது, அது எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு லேபில் ஒரு அசிஸ்டண்ட் ஒரு பொம்பளை இருப்பா, அவள் பேர் வந்து சுருட்ட முடியும்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஊரில் இருக்கிற மொத்த மேப் எல்லாத்தையுமே எடுத்து அந்த பிரிட்ஜு கூட கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. செத்து போன இந்த பொண்ணு பார்க்குற விஷனுக்கு அந்த மேப்பை திருப்பி பார்க்கும்போது தான் தெரியுது கரெக்டாக இந்த லொக்கேஷன்லேருந்து தான் இந்த வியூ கிடைக்கும். அப்போனா அந்த லொக்கேஷனில் எது இருக்குன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு சேட்டலைட் மேப்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது அந்த இடத்துல ஒரு பில்டிங் இருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக சீரியல் கில்லர் அந்த இடத்துல தான் இருக்கணும். கடைசியாக அந்த இடத்துல போயிட்டு வந்தால் ட்ராவலு கார் ஏதாவது இருக்குதா அப்படின்னு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பார்க்குறப்ப கண்டிப்பாக அவன் அங்கே தான் இருந்தாகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பீட்டர் ரெண்டு பேருமே கார் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. பீட்டர் எதுக்கும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும்னு சொல்லிட்டு கையில் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு உள்ளே போயிட்டு இருக்காங்க. போனதுக்கப்புறம் தான் தெரியுது பென்ரோஸ் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் அந்த பொண்ணை வச்சு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கான் அந்த
தலையிலேருந்து அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கான். பென்ரோசா ஸ்டாப் பண்ணு, இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணேன்னா உன்னை சுட்டு கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பீட்டர் ரெண்டு பேருமே கண்ணை வச்சுட்டு நிக்கிறாங்க. அப்ப நீ தான் அந்த சீரியல் கில்லரா, இரு உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தடாபுடான அந்த இடத்துல இன்னொரு சத்தம் கேக்குது. என்னன்னு நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது, நம்ம சீரியல் கில்லர் பையன் அங்கிருந்து தெரிச்சு ஓடுறான். இல்ல, இந்த இடத்துல இன்னொருத்தன் யாரோ இருக்கான், பீட்டர் நீ இவனை பார்த்துக்க, அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகாம உடனே சார்லிக்கு கால் பண்ணி இந்த லொகேஷனை அனுப்பு, நமக்கு போலீஸ் ஃபோர்ஸ்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ஓடி போனா பார்த்தீங்களா சீரியல் கில்லர் அவனை விரட்டி போயிட்டே இருக்கிறான். ஆனால் இந்த பென்ரோசா இருக்கான் பாருங்க, அந்த டாக்டர் என்ன பண்ணுறான், டக்குன்னு அந்த மெடிசனை கூட்டி வச்சிட்றான். இந்த பொண்ணு சட சடன்னு மூச்சு தவங்க அப்படியே செத்து போயிடுறா. இந்த கேப்பை பயன்படுத்தி பென்ரோசா இருக்கான் பார்த்தீங்களா அந்த டாக்டர் அடிச்சு புரண்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டான். நம்ம பீட்டரு துப்பாக்கி வச்சு சுட்டு பார்க்குறான், ஆனால் அவன் மேலே படவே இல்லை, அவன் கிரேட் எஸ்கேப் ஆயிட்டான். இப்போ நம்ம பீட்டருக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, ஒரு பக்கம் இந்த பொண்ணோட உயிர், இன்னொரு பக்கம் பென்ரோசா. சரி, இந்த பொண்ணை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பொண்ணு செத்து போயிருச்சு. இப்போ இந்த பொண்ணோட உயிர் போயிருச்சு, இவளை எப்படியாவது உயிர் கொண்டு வர வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் பிஷப்புக்கு கால் பண்ணுறான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ராஜா ராணி சிவாஜி படத்துலலாம் பார்த்துருக்கீங்கள, கரண்ட் ஷாக் வச்சு ஹார்ட் பீட்டை திரும்ப கொண்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணணும், அப்படி பண்ணால் அந்த பொண்ணோட உயிர் திரும்ப கிடைக்கும்னு சொல்லவும் இவனும் அங்கே எங்கன்னு சுற்றி பார்த்து தேடி பார்க்குறான். அந்த ஒயர் கியர் எல்லாத்தையுமே எடுத்து அவங்களுக்கு வைக்கிறான். ஆனால் எவ்வளோ வோல்டேஜ் வைக்கணும் அப்படிங்கிறது இவனுக்கு தெரியலை. சும்மா ஒரு 200 வோல்ட் வையன்னு சொல்லவும் வைக்கிறான், ஆனால் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியல. உடனே 230-240 வைக்கிறப்ப அந்த பொண்ணுக்கு டக்குன்னு ஹார்ட் பீட் வருது. ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத, உன்னை நாங்கள் காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பீட்டர் அந்த பொண்ணை காப்பாத்திட்டான். அங்கிருந்து அவளை ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு போறான். ஆனா அதே நேரத்துல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க, சீரியல் கில்லரை விரட்டிட்டு போனா பாத்தீங்களா, அவன் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும்போது அவனால ஓட முடியல, அப்படியே மூச்சு திணற ஆரம்பிக்குது, அவன் முடி எல்லாமே பச்சை கலர்ல ஆகுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சோர்ந்து போய் ஒரு இடத்துல போயிட்டு விழுந்துட்டான். நம்ம ஹீரோயின் துப்பாக்கியை வச்சு நீ இனிமேல் எங்கேயும் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நிக்கிறா பாருங்க, அவன் உடம்பு எல்லாமே அப்படியே வயசான உருவத்துக்கு மாறி ரொம்ப பலகீனமா போயிட்டான். கிட்டத்தட்ட இங்க பாரு, எனக்கு அப்பா எல்லாமே அவர் தான், நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வேற, நான் வந்து மனுஷனே கிடையாது, நான் ஒரு ஆர்டிபிஷியலா உருவானவன், எங்க அப்பா தான் என்ன நல்லா பாத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பென்ரோசாவை பத்தி பேசிக்கிட்டே அப்படியே உயிர் போயிருது. அந்த இடத்துல அப்படியே சாஞ்சு செத்தே போயிட்டான். இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே புரியல. நல்லா ஓடி வந்துக்கிட்டே இருந்தவன் திடீர்னு வயசாகி பொத்துன உழவும் இவளுக்கு தலையே சுற்றிடுச்சு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஹீரோயின் இப்போது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நம்ம ஷார்ப் இருக்கால அவளை தான் மீட் பண்ணுறா. லாஸ்ட்டாக அவங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டு போன அந்த டிவைஸை வச்சு நாங்கள் அந்த சீரியல் கில்லரையும் கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் அவன் இறந்து போயிட்டான். கூடவே பென்ரோசான்னு ஒரு டாக்டரும் இருந்தார், அவர் தான் அவனுக்கு அப்பான்னு சொல்லிக்கிட்டான். அவனையும் சீக்கிரமாக போலீஸ் பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இவளுக்கு சொன்னோன்னே ரொம்ப சீக்கிரமாகவே இது எல்லாத்தையுமே நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ப்பை பாராட்டுறா. என்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலைக்கு வந்துடலான்னு சொன்னால் கேட்க மாட்டேற அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறான். இப்போ நம்ம பிலிப்ஸை தான் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணுறாரு. எப்படி உன்னை பாராட்டுறதுன்னே தெரியல, பயங்கரமாக இதை நீ கண்டுபிடிச்சிட்ட, அந்த சீரியல் கில்லர் செத்து போயிட்டான், இனிமேல் அவனோட தொல்லை இருக்காது, டாக்டர் பென்ரோசாவும் இங்கேருந்து எங்கேயும் தப்பிக்க முடியாது, அவன் இந்த ஊருக்குள்ளே தான் இருக்கான், கண்டிப்பாக அவனை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு பிடிச்சிருவாங்க, ஸோ இந்த கேஸையும் நீ ரொம்ப சீக்கிரமாவே முடிச்சிட்ட அப்படின்னு பிலிப்ஸ் ஒரு பக்கம் சொல்றாரு. சரி ஓகே, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து நேரா டாக்டர் பிஷப்போட லேபுக்கு தான் போயிருக்கா. அங்க நம்ம டாக்டர் பிஷப் நம்ம ஹீரோயினை பார்த்து ஒரு கேள்வி கேக்குறாரு, என்னோட எல்லா பைல்ஸையுமே நீ பார்த்துட்ட அப்படின்னா பீட்டரோட பெர்த் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு கேக்குறா. நீங்க சொல்ற மாதிரி பீட்டரை பத்தின எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்ல, எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் இல்ல, எனக்கு புரியல நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லவும், இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் சொல்லிடுறாரு. பட் நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒன்று இருக்கு, ஆனால் நம்ம கிட்ட மறைக்கிறாரு அப்படிங்கிறது தெரியுது. சரி ஓகே, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து அவன் வீட்டுக்கு கிளம்பி போறா. அதுக்கப்புறம் நம்ம பீட்டரும் சரி அவங்க அப்பா நம்ம பிஷப் ரெண்டு பேருமே அவரோட வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க அப்பா நைட்டு தூக்கமே வரல, 1, 5, 23, 46 அப்படின்னு சொல்லிட்டு 1, 2, 3 நம்பர்ஸ் கூட அவருக்கு ஒழுங்கா வரல, எல்லாமே குழப்பி குழப்பி பேசிக்கிட்டே இருக்காரு. இதனால நம்ம பீட்டருக்கு நைட்டு சரியா தூக்கமே வரல, பயங்கரமா டென்ஷன் ஆகுறான். அப்பா சத்த
படத்தை போடாம தூங்குறீங்களா இல்லையா அப்படின்னு கேக்குறான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன எபிசோட்ல நம்ம பாத்துருக்கும் போது தெரிஞ்சிருக்கும், நம்ம பீட்டருக்கு அவங்க அப்பாவை வந்து சுத்தமா பிடிக்காது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அப்பாவோட நிலைமை எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. பழசையும் மறந்துருப்பாரு, அப்பப்ப ஞாபகம் வரும், கொஞ்சம் கோளாறு வேற கொடுக்காரு. இவரை இப்படியே விட்டா யாரு பாத்துப்பா, பாத்துக்கிறதுக்கு நாம மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவனுக்கு இறக்க குணம் வருது. அதனால அவன் கூடயே வச்சு அவங்க அப்பாவை பாத்துக்கிறான். ஸோ அப்பா நீங்க தயவு செஞ்சு தூங்குங்க, நான் வேணா உங்களுக்காக பாட்டு பாடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். அதை கேட்டு அவங்க அப்பா கண்ணை மூடி அப்படியே தூங்குறாரு. அப்படியே இந்த சீனை கட் ஆகி ஒரு இன்குபேட்டர்ல ஒரு மூணு டெட்பாடியை காமிக்கிறாங்க. இது ஏன் வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் அடுத்த எபிசோட்ல தான் பார்க்க முடியும். ஸோ அடுத்த எபிசோடும் வேற லெவலான ஒரு சஸ்பென்ஸான ஒரு சூப்பரான கதையில தான் வந்து இருக்கு. அதை எப்படி சால்வ் பண்ணாங்க, அங்க என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ கடைசி வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டு சோசியல் லிங்க்ஸில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இதோட நான் கிளம்புறேன், அடுத்த வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பை.